அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன, நாயுடு என்ன, ரெட்டிய என்ன, செட்டியாரா என்ன, கன்னட செட்டியா என்ன, தெலுங்கு செட்டியா என்ன, அருந்ததியரா என்ன, எண்ணிக்கொடு. அதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு. ஒன்னு பெரியார் மண்ணு, நாங்க சமூக நீதி காத்த வீராங்கனைகள், சமூக நீதியின் காவலர்கள், ஒன்னும் பேசாத பீகார்ல நிதிஷ்குமார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் வந்து குடி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் அண்ணன் மட்டும் போடுதான். நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்கன்னா எங்காலும் கொந்தளிச்சிருவான். டே ரொம்ப நாளா இங்க நம்மளைய மாத்திருந்து காய்க்கடா டே அப்படின்னு எந்திரிச்சிருவான். இந்த என் தங்கச்சி சொல்லிச்சு பாருங்க, டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அங்க போய் போராட போனேன், என் தம்பி கூட்டிட்டு போயிருந்தேன். தியாகராஜன் இருக்கானா? தியாகராஜன் தான் நிப்பான். ஆமா அவன் போன. அது எம்ஜிஆர் வந்து டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு டிஎம்சியா மாத்தி விட்டாரு ட்ரைப்ஸ. அது மத்திய அரசு கொடுத்த சலுகையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, வச்சுக்கிறங்க. 68 சாதி அதுல இருக்கு. எதுல? டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில. எம்ஜிஆர் மாத்தினதுலயே வச்சுக்கிறோம். அதுல 68 சாதி இருக்குதுல, 5 பேர் தான் ஏழு. இந்த கருணாநிதி ஐயாவும் இந்த ஆற்காடு வீராசாமியும் யாருக்கு? அத நீதிமன்றம் மறுத்துருச்சடா. ஏண்டா போட்டு பிரிச்சிருப்பேன். தம்பி அப்படி சொல்லக்கூடாது. வன்னி இருக்கு ஏன் 10.5? வன்னியரை என்னணும். நீ உனக்கு 20 விழுக்காடு வேணும்னு கேள, அண்ணன் உன் கூட நின்னு போராடுறேன். ஆனா வன்னி இருக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்காத. என்னப்பா அதுதான் என்ன சொல்றேன்? வன்னியருக்கு ஏன் 10.5 கேட்காத, உனக்கு 20.5 வேணுமா அதை கேளு. அதான் நீங்க கேட்கணும். உனக்கு என்ன வேணும் கேளு. முதல்ல என்ன என்னன்னு சொல்லு. என்ன என்ன? நீ வாந்தி உசிலம்பிடிக்கு வா. கல்லை நான் அது என்றது கஷ்டம். அப்ப வீட்டு வீட்டுக்கு எத்தனை ஹோட்டல் மட்டும் நீ காசு கொடுக்கறது தெரியல உனக்கு. அது முடியும்னா இது முடியணும்ல, இது முடியணும்ல. என்ன ராஜா, என்ன ராஜா, அதெல்லாம் என்ன ராஜா? வந்தவன்னே நான் கணக்கெடுப்பேன். அது மத்திய அரசு, அது எங்கிட்டு இருக்குன்னு கேட்பேன். ஏய் போப்பா, அங்க போப்பா, போப்பா, அங்க போப்பா. நான் என்னுவேன்? நான் இங்க இருக்கிற ரெட்டியாருக்கு கொடுப்பேன், தெலுங்கு செட்டியாருக்கு கொடுப்பேன், கன்னட செட்டியாருக்கு கொடுப்பேன், நாயுடுக்கு கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, நான் என்ன சொல்லுவேன்னா, ஆந்திராவுக்கு போவேன், கர்நாடகாவுக்கு போவேன். இங்க இருக்கிற கன்னடர்களுக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற 1.25 கோடி என் தமிழர் இருக்கான், அவனை நீ ஓபிசியில வச்சிருக்க. அவுட் ஆஃப் பேக்வேர்டுன்னு வச்சிருக்க நீனு. அது இல்லாம என்னை சேர்த்துக்கிட்டு நாங்க இடஒதுக்கி கொடுக்குமா, நீ கொடு. அதுதானே நியாயம். நீ என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில மின்சாரத்தை எல்லாம் எடுத்துக்கிறவா. என் வளம் என் நிலம் உனக்கு பொது, நரிமணம் பெட்ரோல் பொது, மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் பொது, அணுல எனக்கு, அழிவு எனக்கு, மின்சாரம் உனக்கு, எல்லா பயிலுக்கும். ஆனா உன்னுடைய காவிரி நதிநீர் உனக்க, முல்லை பெரியாற்று நதிநீர் உனக்க, உன் நீர் வளம் உனக்குன்னா என் நிலமும் வளமும் எனக்கு தானடா. அது சண்டை போட ஆள் இல்ல. ஆளுநர் மாளிகை பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போறேன் சிரிக்கிறான். நீனு பூட்டை போட்டுருவேன், மின்சாரத்தை துண்டிச்சு விட்டுருவேன், வாட்டர் சப்ளை துண்டிச்சு விட்டுருவேன், உள்ளேயே கிடக்க வேண்டியதான். 100-200 போலீஸை போட்டுருவேன், வீட்டை விட்டு ஆளைய வெளியில போக பார்த்துக்க. கதறுவேன், என்னை ஆட்சியை கலைச்சி விடுவேன், மறுபடியும் தேர்தல் இல்லை நான் தான் நிப்பேன் வந்துடுவேன். என்ன பண்ணுவேன்? இப்படிதான் பேசிருந்தாங்க. படிக்காத ஆளு நடிகர் என் டி ராமாரவன் இந்திரா காந்தி ரொம்ப குடைச்சல கொடுத்துட்டு இருந்துச்சு. படக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் பூரா போட்டு ஜாவி எடுத்து போயிட்டேன். ஐயோ மையோன்னு ஓடி அந்த கஞ்சிக்கு எதிரிய பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சமரசம் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி இதுக்கு என்னை மாதிரி ஒரு ராமநாதபுரத்து காட்டான் தான் சரியா வருவான். இப்படி குடிஞ்சு கும்பிடுறது
நிமிந்து கும்பிடறாள். என்னடா ரெக்கை அப்படி தூக்கிட்டான். ஆ என்ன என்ன இப்ப என்ன என்ன உனக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு காட்டம் தான் இதுக்கு சரி வருவான். இதுல என்ன பிரச்சனைனா, எங்க தாத்தா தொடர்ச்சியா சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இருந்துக்காங்க. முக்கியத்துவன் எங்களுக்கு ரெண்டு தாத்தங்க இருந்தாங்க, முத்துராமலிங்கம் தவிர காமராஜர். ரெண்டு பேருமே சன்னியாசி பதவியாசியே கிடையாது. இந்த ரெண்டு பேருக்கும் பதவியாசி இல்லாதனால நாங்க பரதேசி பக்கம் மக்களா வீதியில கிடக்குறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் முதலமைச்சர் பதவியை வேணாம் எழுதி கொடுத்து போன ஒருத்தர், பதவிக்கு ஆசையே படாதவர் ஒருத்தர். இதுல பாருங்க, இருந்த சொத் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கும் போது நாடு விடுதலை அடைஞ்ச போது பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. விடுதலை அடைய தாமதம் ஆயிருச்சு, வயசாயிருச்சு. இனிமே என்னடா திருமணம் பண்ணி நாட்டுக்கு மக்களுக்கு சேவை பண்ணி செத்துடலாம்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. ஒருத்தர் பணக்காரரு, யாரு எங்க ஐயா முத்துராமலிங்கம், ஒருத்தர் ஏழை காமராஜ். இது ரெண்டு பேரும் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கம் இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு, எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு முத்துராமலிங்கத்தவர்? சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தான்டா புரட்சியாளர், அவன் தானா புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். அதுல என்னன்னு பாத்துக்க, ரெண்டு குடும்பம் தேவேந்திரர் குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, ரெண்டு குடும்பத்துக்கு. அப்புறம் தாத்தா பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம், தெய்வத்திரு மகன் முத்துராமலிங்க திரு பேர்ல அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம்னு ஒரு சொல்லும் போது, அந்த ரெண்டு தேவேந்திர குடும்பம் வந்து ஐயா பேர்ல அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதா, அறக்கட்டளை ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டோம். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்தை அதற்கு நாங்கள் தானமா கொடுத்துறோம்னு கொடுத்துட்டு விட்டான். எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடம் பாருங்க. அது போனேன் பசுமண்ணுக்கு, போனேன் தாத்தா வீட்டுக்கு போனேன். இங்கே தான் உங்கள் தாத்தா இருந்து தியானம் பண்ணுவார், அப்படியே அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணிருப்பாருன்னு. சரி என்னை விடுங்க, ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வரேன்ட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். அந்த பூஜைக்கு வெளியில் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடியது. நினச்சி பார்த்தேன், வாழ்க்கையில் ரெண்டு தாத்தங்களும் வரலாற்றில் பெரிய தவறை செஞ்சிட்டாங்க. காமராஜ் காந்தி நேருன் பக்தராக இருந்துட்டாரு, ஒரு தாத்தா நேதாஜி பக்தராக இருந்துட்டாரு. அவன் ஒரு மாபெரும் வீரன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருவன்னு முழக்கத்தை முன்வைத்த வீரன். இந்த படங்கள்லாம் போட்டிருக்கோம், இதையே ரெண்டு இந்த தலைமை படத்தை ஓரத்தில் வச்சோம்னா தொலைக்காட்சி எதுவும் காட்டாது. அதுக்காக தள்ளி வைக்க சொன்னேன், தாத்தா ரெண்டு பேர் படத்தையும் உள்ள வச்சுட்டு இதை தள்ளி இருங்கடா தயவு செய்து நேற்று வந்து சொல்லிட்டு போனேன். என் தலைவனும் என் தாத்தங்க ரெண்டு பேருமே நேதாஜி சிசிங்க தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மூணு பேருக்குமே முன்னத்தியர் அவர் தான். தெய்வ திருமகன் தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர், அவருக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்து பணியாற்ற பெருந்தகை நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் அவர்கள். அதனால அவர் உசிலம்பட்டிக்கே பாப்பா பட்டிக்கே கல்லர் சமூகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் இல்லை, இந்திய பெருநாட்டிற்கே தலைவனாக இருந்து வேலை சேவை செய்த பெருந்தர். போற்றுடா பாராட்டுடா புகழ்ந்து பேசுறா நம்ம தாத்தா பாட்டுன, கூச்சப்படாதடா. உனக்கு தெரியுமாடா, உனக்கு தெரியுமா, நானும் எங்க அப்பாவும் பாரதிராஜா எங்க அப்பாவும் பசும்பன் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு இருந்தோம் கார்ல. நான் முன்னாடி இருந்தேன், எங்க அப்பா பின்னாடி வந்திருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது, அப்பா என்னப்பா ஏடா மனே, அப்பா நீங்க கவிப்பேரசு வைரமுத்து நீங்க புகழ்ந்து பேசுறது, அவர் உங்களை புகழ்ந்து பேசுறது, இதெல்லாம் இந்த பாட்டு கேசட்ல வர்றது கேட்கும்போது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கப்பா, எதை தப்ப அது சரியா இருக்காப்பா அப்படின்னு. டேய் மகனே போயிட்டுக்கறேன், நம்மளை நாமளே பாராட்டிட்டு தான்டா, ஒரு வேலும் பாராட்ட மாட்டான்டா, நம்மளை நம்மளே புகழ்ந்துக்கிறணும்டா, நம்மளை எவனாவது பாராட்டுவானாடா, நம்ம தான்டா புகழ்ந்து பேசிக்கிறணும் அப்படின்னு. அதுல இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், பாராட்டா பாராட்டா, டேய் பிறக்கும் போது பாட்டு இறக்கும் போதும் பாட்டு, இடையில மனிதனுக்கு தேவை பாராட்டு பாராட்டு பாராட்டு. யாரு கிருமந்த வகையா சொல்றாரு, பாராட்டா தாத்தா பாராட்டா, பாராட்டு தாத்தா மாதிரி ஒரு தலைவனா வரணும்னு ஒரு தலைமுறைக்கு சொல்லிக் கொடு.
எளிய மகனா இருந்தார், நேர்மையாக இருந்தார், உண்மையாக இருந்தார், லஞ்சம் பெறாமல் வாழ்ந்தார், ஏழை வாழைகளுக்காக உழைத்தார், கல்வி பெற முடியாத எளிய மக்கள் கல்வி பெறட்டும்னு கல்லூரி கட்டினார். சொல்லி கொடு, இல்லைன்னா மூடி மறைச்சிட்டு போயிடுவான். எவன் பேசுவான் நம்ம தாத்தா பத்தி? நம்ம பேசல, யார் பேசுவா? மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நம்ம. வரலாற்றை ஒண்ணு வேலுநாச்சியார் எழுதுறாடா, தென்னாட்டின் சான்சி ராணி. ஒரு தமிழ வைக்கப்பட்டிருக்கியாடா, என்னை தவிர எவனாவது கோவப்பட்டிருக்கியா நீ? தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறான் நம்ம அப்பத்தாவை. நம்ம பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தாண்டா மணிக்கர்ணைங்கிற பெண்ணை பிறக்கிற. அவ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி போற சான்சிக்கு, அதனால லக்ஷ்மி பாய். இளம் வயதுல கல்யாணம் பண்ணுறா லக்ஷ்மி பாய். அந்த அரசன் இறந்த பிறகு சான்சிக்கு ராணி ஆயிரம், சான்சி ராணி லக்ஷ்மி பாய். 85 வருஷம் கழித்து பிறக்கிறாவ. அப்ப நீ வடநாட்டுல வரலாறு எழுதும்போது வடநாட்டின் வேலுநாச்சியார் எழுதியிருக்கணும். நீ எப்படா தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுவ? தொலைச்சு வைக்கப்படல. நான் அண்ணன் வந்த பிறகுதான் இப்ப சிவாஜியை தூக்கிட்டு வர்றது இல்லைங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சிவாஜி தான். நெற்கட்டும் சேவலாம், இதோ பூலி தேவனாம், ஒரு கை பார்த்துடலாம் என்ற படைய கிளப்பி வந்தான் வெள்ளக்காரன். மண் சுவத்திலேயே பீரங்கி கொண்டு துளைக்க முடியாத கோட்டையை கட்டி வாழ்ந்தவன் என் தாத்பாட்டன் கூலித்தேவன். அடிச்சு வரணும் எப்படி அடிங்கிற மரணடி. எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வந்தான வெள்ளக்காரன், அதே இடம் வரை திறத்தி அடிச்சு போடா அப்படின்னு ஓட செய்தவன் நம்முடைய பாட்டன் கூலித்தேவன். அவனை பத்தி வரலாற்ற படிப்புங்க. இங்க வீரன்னாவே கட்டப்பம்மன் தான் இவனுக்கு. வீரத்துல கட்ட பொம்மை, சூரத்துல உம தோர, ரோசத்துல நீ ஒரு தேசிங்கி ராசா. மூணு பேருமே தமிழன் கிடையாது. அப்ப எங்க பாட்டங்களுக்கு எல்லாம் மானரோசம் கிடையாது. மலைமட்ட பயிலாம் நாங்க ஏதோ தொடப்ப கட்டை வச்சுட்டு ஒட்டையடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி. நாங்க வாழை வேலை வச்சு பீரங்கி குண்டையும் துப்பாக்கி வச்சு சண்டை இட்டவங்கடா. டேய், போருக்கு போனா செத்து போயிரும் தெரியும் பெருங்காமநல்லூர் மாதிரி. தெரிஞ்சு ஏமா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிந்ததுனால போனோம்டா. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, என் இன உரை இன ரத்தத்துல ஒரு கோட்பாடு இருக்கு, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அது எங்க கோட்பாடு, எங்கள் கொள்கை. அது என் குருதியில என் ரத்தத்துல ஊறி உறைந்து போய் கிடக்கு. சும்மா போட்ட நம்பி ஐகோ சொல்ற மாதிரி கூட்டம் பட ஒரு இடம் இல்ல. இப்படி ரோட பிளக்காம விட்டுருந்தா எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்துக்குன்னு பாரு. ஒரு காலம் வரும்போது நம்ம ஒரு திடலை வாங்குவோம்டா, 2 ஏக்கர் 3 ஏக்கரை வாங்கி. ஆமா, தெய்வ திருமகன் திடல் மூக்கையா தவிர அரங்கம்னு போட்டு போட்டு ஒரு கட்டி விடும்டா. பாத்து பண்ணுவோம். என்ன இருக்கு தாத்தா, 1 ரூபாய் வாங்கி சிலையை திறந்த மாதிரியா நம்ம பால் கொஞ்சமா போட்டு கட்டுவோம்டா, கட்டுவோம் அப்படியே.